Good afternoon, children. Children, நாம நேற்று வகுப்புல மழை பொழிவு அதாவது மழை பொழிவு என்ற ஒரு பாடல செயல்பகுதியை பார்த்தோம். மழை பொழிவு என்ற ஒரு செயல்பகுதியை பார்த்தோம். அதோட ஆசிரியர் கண்ணதாசன் இல்லைங்களா, அந்த கண்ணதாசனுடைய இயற்றி அந்த பாடல்ல நிறைய இவருக்கு கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், புதினங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. ஆனா இவர் எழுதிய இந்த இயேசு காவியம் என்ற தொகுப்புல இந்த பாடல் மழை பொழிவு என்ற ஒரு பகுதியை தான் நமக்கு பாடமா கொடுத்திருக்காங்க. இந்த பாடல்ல இயேசுநாதர் தம்முடைய சிறர்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. அதாவது இயேசுநாதர் ஒரு குஞ்சின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிறர்களுக்கு அறிவுரை பேச தொடங்கிறாரு. அந்த மாதிரி விதத்துல ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருக்காரு கண்ணதாசன். வாங்க அந்த பாடலை இன்னைக்கு பாத்திரலாம். மழை பொழிவு என்ற இந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்கள் நிறைய புதினங்கள், கதைகள், கட்டுரைகள் இப்படி எழுதியிருக்காரு. இவர் இயற்றிய இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா இயேசுநாதர் வந்து ஒரு குன்றின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிறர்களுக்கு அறிவுரை கூறுவது போல இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கே உரியது தலைவர்கள் அவர் என்றார். தாரணி அப்படின்னா உலகம் என்ற அர்த்தம். சாந்தம்னா அமைதி, தத்துவம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் மகத்துவம், தத்துவம், உண்மை, உண்மையான விஷயங்கள் சொல்லலாம், அதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். நிச்சயம் ஒரு மனுஷன் மாந்தர்னா மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயம் அவருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு எதுன்னு பாத்தீங்கன்னா பொறுமை. அந்த பொறுமை இருந்தா அவங்க மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். அதாவது தம் சிறர்களுக்கு அறிவுரை கூறிய இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றோராக இருப்பார்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியதாக வாழக்கூடிய தகுதிகளாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவர்களே இந்த உலகத்துக்கு தலைவராக இருப்பாங்க என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமை உடையது என்றார். அப்ப ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள்ல மிக மிக முக்கியமான பண்பு எதுன்னு பாத்தீங்கன்னா பொறுமை. அந்த பொறுமையுடனாக அந்த மனிதன் இருந்தால் நிச்சயம் இந்த உலகம் முழுவதையும் ஆளுகின்ற சக்தி அவங்ககிட்ட இருக்கும். அது இல்லாமல் இந்த உலகத்துக்கே அவங்க தலைவராக இருப்பாங்க. இந்த உலகத்தையும் சரி, அதாவது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்கின்ற பொறுப்பு அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய இயேசுநாதர் அவர்கள். அடுத்தது, ஜாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஜாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லா தான வாழ்வினை பெற வேண்டும். அதாவது இரக்கம், அதாவது சொல்லல ஜாதிகளாகவும் பேதங்களாகவும் தள்ளாடும் உலகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதங்கள்னா வேறுபாடுகள், ஜாதி மத அப்படின்னு இந்த உலகம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். அதெல்லாம் தள்ளி போட்ட உலகம் தள்ளாடும். இத்தகைய பேதங்களால் இந்த உலகமான தள்ளாடுகின்ற இருக்கு. அது வந்து அந்த உலகமானது தர்மம் ஒன்றுதான் நம்பிய பிறகு நிச்சயம் அந்த கலகமானது அடங்கும் அப்படின்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, இரக்கம் உடையவரே பேறு பெற்றவாக இருப்பாங்க. இந்த உலகத்துல ஜாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறி கொண்டேதான் இருக்கிறது. அறம் என்கிற ஒன்றை மட்டும் நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய இயேசுநாதர். இந்த உலகமானது ஜாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகின்ற நிலை கொள்ளாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தடுமாற்றம் நிற்க வேண்டும் என்றால் அறம் என்கிற ஒன்றை நம்பிய பிறகுதான் சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் சொல்றாரு. பொருள் ஈட்டுவதிலும் அற வழியை பின்பற்ற வேண்டும். கண்டிப்பா நம்ம வந்து எப்படினாலும் பொருள் ஈட்டுக்கலாம், எப்படினாலும் வாழான்ற வாழ்க்கை நிச்சயம் நமக்கு உகந்த வாழ்க்கையா அமையவே அமையாது. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் பொருள் ஈட்ட வேண்டும் என்ற அற வழியை பின்பற்றினால் மட்டுமே இவ்வுலகத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நிலையான ஒரு வாழ்வை பெற்று நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய இயேசுநாதர் கருத்து சொல்றாரு. யாருக்குன்னா சிலர்களுக்கு சொல்றாரு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிலர்களுக்கு அறிவுரை சொல்றாரு நம்மளுடைய இயேசுநாதர். அதான் சொல்றாரு. அடுத்தது, இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார்.
அதாவது இரக்கம் உடையோர் பேரு பெற்றவாக இருப்பாங்க இந்த உலகத்துல. அவர்கள் பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவார். அதாவது நம்ம மற்ற உயிரோட இரக்கம் காமிக்கிறப்ப கண்டிப்பா நம்ம கிடத்தில் இறைவன் இரக்கம் காமிப்பாராம். அதான் சொல்றாரு இயேசுநாதர். இதுதான் அவர்களுக்கான பரிசு, இதுதான் உண்மையான பரிசு. ஒரு மனிதனுக்கு உரிய பரிசு எதுன்னு பாத்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில இரக்கம் உடையரோடு வாழ்கின்ற அந்த பேரு பெற்றிருக்காங்களா, அதுதான் உண்மையா அவங்க பெற்ற பேருக்கான அர்த்தம். ஏனால் அவர்கள் பிற உயிர்கள் மீது காட்டுகின்ற அந்த இரக்கம் தான் இறைவனே தம் மீது காட்டுகின்ற இரக்கத்துக்கு ஒப்பாக இருக்கும். அப்ப உண்மையான பரிசு ஒருவனுக்கு எதுவென்றால் அவன் மற்ற உயிரிடத்தில் இரக்க காட்ட பண்பு இருந்தால் மட்டுமே அந்த உலகத்தில் அவனால் நிலை பெற்று வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய இயேசுபிரான். சார் இதுல இது வரைக்கும் மனப்பாட பகுதி கிடையாச்சு இல்ல, இதுக்கு அப்புறம் உள்ள பலர்கள் அதாவது வாய்வு இதுக்கப்புறம் இல்ல மனப்பாட பகுதி நமக்கு வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு, தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. சோ இந்த பாடல் அதாவது வாயும் வயிறிலிருந்து இதயம் மலையளவு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மனப்பாட பகுதி சொல்றேன். சோ இந்த பாடல் உடைய மூன்று அடிகள் அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா 12 அடிகள் நமக்கு மனப்பாட பகுதி சொல்றேன். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அதாவது மனிதர்கள் சண்டை அதாவது நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையானது ஆசையில் விழுந்து விட்டால் அவனது வாழ்வானது பாலைவனம் போல பயனற்றதாக இருக்கும். சோ கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஆசை என்பதை நம்ம துறந்து வாழ்ந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய இயேசுநாதர். அப்ப ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய தன்னிடத்தில் உள்ள அந்த ஆசை என்ற ஒரு கொடிய நோயை விட்டொழித்தால் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய இயேசுநாதர். அதான் மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும், அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மன சோலையாக மாறிவிடும். அதான் சொல்றாரு வாயும் வயிறும் ஆசை விழுந்து நம்முடைய மனித வாழ்க்கையானது ஆசை விழுந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையானது பாலைவனம் போல பயனற்றதாக மாறிவிடும், அவருடைய தூய மனதில் அவன் வாழ நினைத்தால் கண்டிப்பா அந்த வாழ்க்கையானது மலர் சோலைவனா மலர் சோலைவனமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய இயேசுநாதர். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு, அதாவது மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்றும் பிறரையும் துன்புறுத்துகின்றனர். கண்டிப்பா ஒரு சண்டை சச்சரவு மூலம் நம்ம மட்டும் துன்பப்படுறதுல மத்தவங்க துன்பப்படுத்திட்டு இருக்கோம் நீங்க அதான் சொல்றாரு. மேலும் அவர்கள் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றார்கள். இந்த உலகத்துல அதாவது மனிதர்கள் சண்டை தாமும் துன்பப்பற்றி பிறையும் துன்பப்படுத்தி வாழ்வது மட்டுமில்லாமல் அவர்கள் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசி உண்மையில்லாத ஒரு உறவுகளாக தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு, தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலை அளவு. அதாவது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளாக பயனற்ற கனவு நம் தோன்றின சொல்லவில்ல, ஒரு நொடிக்குள்ள ஆயிரம் போட்டி போறாம இந்த உலகத்துல அப்பேற்பட்ட இந்த உலகத்துல நம்ம நிறைய கனவுகளை கண்டு வீண் கனவுகளை கண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கைய வீணற்ற பாதையில் நம்முடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் ஆயிரம் போட்டிகளால் பயனற்ற கனவுகள் தான் தோன்றுகின்றன. அதாவது எந்த ஒரு பிரோஜனம் இல்லாம நிறைய வீணற்ற கனவுகள் நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம். இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் நம்ம இதயம் மலையளவு உயர்ந்ததாக இருக்கும். அப்ப எந்த விதமான கெட்ட எண்ணங்களோ வீண் கனவுகளோ நம்ம இடத்துல இல்லாம நிச்சயம் நம்முடைய உணர்வுகள் சரி நம்முடைய உள்ளம் சரி அமைதியாக வாழ்ந்தால் நம்முடைய இதயமானது மலையளவு உயர்ந்ததாகவே இருக்கும், இந்த உலகத்தில் நிலை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களுக்கு. இப்படி எல்லாம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் தன்னுடைய வாழ்க்கையில எந்தவித துன்பமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை நெறியானது உயர்ந்த நெறியில அதுமில்லை நம்முடைய வாழ்க்கை முழுவதையுமே நல்ல ஒரு மலர் சோலைவனமாக வாழ முடியும் என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல தம் சீடர்களுக்கு இயேசுநாதர் அறிவுரை சொல்லியிருக்காரு. இயேசுநாதர் இந்த அறிவுரையை தம் சீடர்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாரும் சேர்த்து அந்த அறிவுரை கற்றுக்கணும். இல்லைங்களா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வித போட்டியும் பொறாமையும் இல்லாமல் வாழ்ந்தால் நிச்சயம் இந்த உலகத்தை நிலை பெற்று வாழக்கூடிய ஒரு தகுதி அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய கண்ணதாசன் இந்த பாட்டுல. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம்.
தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. சுற்றன் இந்த பகுதியை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு பாருங்க. சுற்றன் நீங்க அனைவரும் இந்த பகுதியை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு பாருங்க. சுற்றன் நீங்க படிச்சு பாருங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாட்டை பாலைவனம் அவர் தூய மனதில் வாட நினைத்தால் எல்லாம் சோலைவனம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்த எல்லாம் சோலைவனம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. தமையும் வாட்டி பிறரையும் மாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்த எல்லாம் சோலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்த எல்லாம் சோலைவனம். சில்ட்ரன் இந்த பாடலுடைய 12 அடிகள் நமக்கு மனப்பாட பகுதி. கண்டிப்பா வீட்டுல உட்காந்து படிச்சு பார்க்காம எழுதி பார்த்துருங்க, மறந்துட வேண்டாம் சில்ட்ரன். இது தொடர்ந்து நமக்கு இன்னைக்கு அடுத்த பகுதி பார்க்க போறோம். ஏனால் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு மேம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்க ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்துருவேன். தயவு செஞ்சு அந்த அசஸ்மெண்ட்டை நல்லா பண்ணனா கண்டிப்பா இப்ப நான் அந்த பகுதியை உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன். ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்க நல்லா கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள மேம் உங்களுக்கு அவர் அசஸ்மெண்ட் கொடுத்துருவா. அந்த அசஸ்மெண்ட் உள்ள இந்த பகுதியை வந்து நீங்க படிக்கணும். அதனால இப்ப அந்த பகுதியை ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுறேன். வாங்க சார், இப்ப நம்ம மூன்றாம் பருவத்துல இயல் இரண்டை வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம். சோ இந்த இயல் இரண்டை வந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்ப வந்து அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இயல் ஒன்று தான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் கொடுக்க போறேன் மேம் உங்களுக்கு. அதனால இப்ப நம்ம இயல் ஒன்றில் உள்ள ஒரு மதிப்பெண் வினா விடைகளை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் சில்ட்ரன். 1 minute சில்ட்ரன்.
சிலர் மண்மேட் சில்ட்ரன் முதல் பாடல் செய்தி பகுதியோட விருந்தோம்பல் பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாவிடை பார்த்திடலாம். விருந்தோம்பல் பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாவிடை, மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், மாறினா மழை, மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், நீருளையில் என்னும் சொல்லை பிரித்து எழுதி எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில், நீருளையில் நீர் கூட்டல் உலையில், மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறியொன்று, மாறி கூட்டல் ஒன்று மாறியொன்று, மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று, திண்ணை என்பதை குறிக்கும் சொல் முன்றில், திண்ணை என்பதை குறிக்கும் சொல் முன்றில், மாறி என்பதன் பொருள் மழை ஆகும், மாறி என்பதன் பொருள் மழை ஆகும், மாறி என்பதன் பொருள் மழை ஆகும். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அறையனார், பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முஞ்சுரை அறையனார், பழமொழி 400 15 கீழ்கண்டு ஒன்று பழமொழி, பழமொழி 400 15. அடுத்தது வயலும் வாழ்வும். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர், வயலில் விளைந்து முற்றிய வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து, தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து, ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம், ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம், ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம். பொறுத்துக நாற்று நடுதல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், கதிர் அறுத்தல், களை பறித்தல், களை பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அடுத்தது வயலும் வாழும் பாடலில் உள்ள மோனை எதுக்கு சொற்களை. சோ மோனைனா ஒரே எழுத்து, அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அதுக்கு பேர் மோனை, இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி தான் அதுக்கு பேர் எதிர்க்கை. இப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லைங்களா. ஓடை ஓ வருது பாருங்க, ஓடோடி ஓ வருது, ரெண்டும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கனால இது வந்து மோனை. இல்ல பாருங்களா, சாலு சாலா நாலு நாலா அப்படின்ற லூ லூ வருது, இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அதுக்கு பேர் எதுகை. முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அதுக்கு பேர் மோனை, இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தா அதுக்கு பேர் எதுகை. மறந்துட வேண்டாம் சொல்றேன், அதை கண்டுபிடிச்சு எழுதுங்க. அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும். போயினா போய், பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறார்கள், வளருது அப்படின்னா வளர்கிறது, இறங்குறாங்க இறக்குகிறார்கள், வாரான் வரமாட்டான். இப்ப பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கம் எப்படி எழுதணும். போய் போய், பிடிக்கிறாங்க பிடிக்கிறார்கள், வளருது வளர்கிறது, இறங்குறாங்க இறங்குகிறார்கள், வாரான் வரமாட்டார். அடுத்த பாடத்தில் உள்ள
ஒரு மதிப்பெண் வினாவிட இந்த படத்துல உள்ள குறிப்பிட்ட பார்த்தலாம் நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் படைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அடுத்த பாடம் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி படத்துல ஒரு மதிப்பு பார்க்கலாம் திருநெல்வேலி பாண்டி மன்னர் பாண்டிய மன்னர்களோடு தொடர்பு உடையது திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்பு உடையது திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்பு உடையது இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அடுத்தது பொறுத்துக தன் பொருணை தாமிரபரணி தன் பொருணை தாமிரபரணி அக்கா அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் கொற்கை முத்து குளித்தல் கொற்கை முத்து குளித்தல் கொற்கை முத்து குளித்தல் திரிகூடமலை குற்றாலமலை திரிகூடமலை குற்றாலமலை எங்களை கேட்டாயமா எழுதுங்க திரிகூடமலை குற்றாலமலை அடுத்த பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பினை நம்ம பார்த்திடலாம் இந்த திக்கெல்லாம் புகழரும் பாடத்தில் உள்ள கூடுதல் வினவை பார்க்கலாம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர் பாளையங்கோட்டை ஆகும் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர் பாளையங்கோட்டை ஆகும் முற்காலத்தில் வேணுவனம் என அழைக்கப்படும் இடம் பேட்டை ஆகும் முற்காலத்தில் வேணுவனம் என அழைக்கப்படும் இடம் பேட்டை ஆகும் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி ஆகும் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி ஆகும் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி ஆகும் இலக்கியங்களில் திரிகூடமலை என்று குறிக்கப்படும் மலை குற்றால மலையாகும் இலக்கியங்களில் திரிகூடமலை என்று குறிக்கப்படும் மலை குற்றால மலை ஆகும் இலக்கியங்களில் திரிகூடமலை என்று குறிக்கப்படும் மலை குற்றால மலை ஆகும் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு தன் பொருணை நதி என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்ட நதி தாமிரபரணி ஆறு தன் பொருணை நதி என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்ட நதி தாமிரபரணி ஆறு சொல்லுங்க அடுத்த பாடத்துல உள்ள ஒரு மதிப்பெண்ணுடைய பாத்திரலாம் கடைசியாக நம்ம அணி இலக்கணத்துல உள்ள ஒரு மதிப்பெண்ணுடைய பார்த்து முடிச்சிடலாம் தொடருக்கு பொருத்தமான ஓமை எடுத்து எடுத்து சொல்லிருக்காங்க என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார் கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார் என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார் நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்து இருப்போம் திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது திருவள்ளுவரின் புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது அப்துல் கலாமின் புகழ் குஞ்சின் மேலிட்ட விளக்கு போல உலகமெங்கும் பரவியது அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகமெங்கும் பரவி உள்ளது சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன கொடுக்கப்பட்டுள்ள ஊர் பெயர்களில் இருந்து புதிய சொற்களை உருவாக்க இப்ப திருநெல்வேலி கொடுத்துருக்காங்கன்னா திரு நெல் வேலி வேல் இப்படி ஒரு சொற்களை உருவா அந்த மாதிரி நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் நாகம் பட்டினம் பட்டி நாடி
நாகப்பட்டினம் என்ற ஒரு ஊர்ல இருந்து நாகம் என்ற சொல் எடுக்கலாம். பட்டினம் பட்டி நாடி. அடுத்தது கன்னியாகுமரி, கன்னி குமரி மரி கனி. செங்கல்பட்டு, செங்கல் பட்டு கள் கட்டு. உதகமண்டலம், கமண்டலம் மண்டலம் உலகம் உன். கமண்டலம் மண்டலம் உலகம் உன் உதகமண்டலத்தில் இருக்கலாம். அடுத்தது பட்டுக்கோட்டை, பட்டு கோட்டை படை கோடை. பட்டுக்கோட்டை பட்டு கோட்டை படை கோடை. சில்ட்ரன், நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்றேன், கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் கொள்ள ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு வந்துடும். தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு இயல் ஒன்றுல உள்ள ஒரு மதிப்பு நினைவுடைய மீண்டும் நீங்க ஒரு மதிப்பு ரெண்டு முறை படிச்சு முடிச்சிருங்க. கண்டிப்பா அந்த அசஸ்மெண்ட்ல இது இருந்தா க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் கிளாஸ்ல இருக்கு, நீங்க சீக்கிரமா இதை படிச்சு முடிச்சிருங்க. மேம் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணதை மீண்டும் வீட்டில் உட்காந்து ஒரு முறை ரெண்டு முறை ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான்தான், ஏன்னா அசஸ்மெண்ட்ல இதுதான் க்வெஸ்சன் கேட்டிருப்பேன் மேம் உங்களுக்கு. இதுல இருந்து மட்டும் நிறைய புக் இன்சைட் கூட கண்டிப்பா கேட்டிருப்பேன். அதனால ஸோ மேம் எது சொல்லி கொடுத்தலாம் உங்களுக்கு ரீகால் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா நீங்க எழுதிடலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ சில்ட்ரன்.